ഭക്തിയോട് ദേവസമൂഹത്തിൽ കാണപ്പെടണം, ദേവനാൽ ആശീർവദിക്കപ്പെടണം. നമ്മുടെ വാഴ്ക്കെ കാണിച്ചു കൊടുക്കണം. ഇവൻ ദേവനെ ആരാധിക്കുന്നവൻ ഇല്ലാണ്ട് നான் ഇത്ര വർഷം ചർച്ചയ്ക്ക് പോകാനേ ചൊല്ലി ഒരു പ്രയോജനം കിടയാത്. ഞാൻ വാഴ്ക്ക കാട്ടി കൊടുക്കണം. എപ്പടി ഇരുന്നാ പത്ത് വർഷത്തിന് മുന്നാടി ഇപ്പം എപ്പടി മാറിയിട്ട് ഇരിക്കുന്ന ഇതേ ചർച്ചിൽ ഒരുത്തർ പോണ ആഗസ്റ്റ് പ്രേയറിൽ വന്നാർ. അവർ വരുമ്പോതേ കണ്ണീരോടെ തന്നെ വരുവാർ. കണ്ണീരോടെ മകനാല പ്രച്ചന, മനവിയാല പ്രച്ചന, തൊഴിലില പ്രച്ചന, കടൻ പ്രച്ചന, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லி அழுவார். அழுகைன்னா எங்க அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ நெருக்கம். எல்லாம் கிளியராச்சான் கேட்டால் எல்லாம் கிளியர் இல்லைனா அதே சகோதரர் போன வாரம் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறேன், இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாம் வாய்க்கப்பட்டுச்சான் கேட்டால் இல்லை, ஆனால் ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார். இதுதாங்க அந்த மாற்றம். நான் அன்னைக்கு வந்திருந்து எப்படி அழுதுட்டு இருந்தேனோ இன்னைக்கும் நமக்கு என்ன நினச்சிடும், இது மாறினா தான் இல்லை. வெளியே கடல் கொந்தளித்தாலும் படகுல இயேசுவால தூங்க முடியுது. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உள்ள வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தமாக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ உள்ள மாற்றம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஆண்டவருக்கு இறையாதே அமைதலார். இந்த ஒரு வார்த்தை போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக. ஆனால் அவர் அங்கே கை வைக்காமல் ஆண்டவர் உள்ளே பார்க்குறார். நம்ம வெளியே பார்த்து ஆண்டவரே புயல் ஆண்டவர், ஆண்டவர் உள்ளே பார்த்து சொல்கிற அற்ப விசுவாசியே அவன். நம்ம ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்களா, நம்ம பார்க்குற இடத்துல ஆண்டவரை பார்க்க வைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல நான் பார்க்குற இடத்துல நீ பாரு. என்ன இன்னைக்கு பிரசங்கம் வேறு மாதிரி போயிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணுவோம் ஓகே. ஆனால் சொல்ல வந்ததுனால ஆவியான நம்ம எழும்பி இறையாத அமைதலாரு மேட்ரு சால்வ். இவ்வளோதான், அதை செய்ய மாட்டேங்கிறார் ஆண்டவர். அவர் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறார். பேதுரு சொல்லி தான் அவர் கடல் கொந்தளிக்குதுன்னு தெரியுமா, யாரும் சொல்லி தான் தெரியுமா. அவர் ஏன் இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கணும், அவருக்கு அது ஒரு மேட்ரு கிடையாது. அதான் விஷயம், அவருக்கு விஷயமே இங்கே இங்கே. அவர் எழும்பி ஏ சுமார் அவ்வளோதான், ஏன் அவ்வளோ பிரச்சனைக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். என் படகு முன்னாடி போகும், சேர வேண்டிய இடத்துல இந்த படகு போய் சேரும். ஒரேவர் ஏ இறையாதே அமைதலர், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறார் ஆண்டவர். அவரை பார்த்து அவர் படுத்து நல்ல பாட்டு போட்டுட்டு தூங்குவோம். அவர் எழும்பி இங்கே பார்க்குற எல்லாரும் கடலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவர் இங்கே பார்க்குறாரு. ஏ அற்ப விசுவாசியே, நாம் பார்க்க வேண்டிய இடத்துல அவரை பார்க்க வைக்க பல முயற்சி பண்ணுறோம். அவர் சொல்ற முதல்ல நான் பார்க்க வேண்டிய இடத்துல பாரு. ஆமென். உள்ளே மாற்றம், உள்ளே சுகம், உன் அரமனைகளுக்குள்ளே சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே உள்ளே உள்ளே உள்ளே. ஆமென். இந்த உள்ளே எனக்கு ஒண்ணுமே மாறலன்னா வெளியே அடிச்சுட்டு தான் இருக்கும், அடிச்சுட்டு தான் இருக்கும், புயல் அடிச்சுட்டு தான் இருக்கும், காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும், எல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நான் ஆண்டவர் ஏற்று இத்தனை வருஷம் ஆகுது, புயல் அடிப்பதில்லை, எனக்கு உள்ள இந்த சமாதானம் ஒரு நிறைவு இருக்குதா. எனக்கு போன வாரம் அந்த சகோதரர் வந்து சொன்ன, ஏன்னா போன ஆகஸ்டில் 2021 ஆகஸ்டில் அந்த சகோதரன் வரும்போதே நான் டிசைட் பண்ணிடும் இன்னைக்கு எத்தனை லிட்டர் கண்ணீர் வடிய போகுதோ தெரில. ஆனால் வந்துட்டு போனோம், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை, அதாவது கேன்சர் குணமாச்சு, அது குணமாச்சு, இது குணமாச்சுன்னு கேட்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட இன்னும் வாழ்க்கையில் புயல் அடிச்சுட்டு தான் இருக்குது, ஆனால் உள்ள ஒரு மனுஷன். அப்போ இந்த சந்தோஷம் யார் கொடுக்குற சந்தோஷம், பரலோகம் கொடுக்குற சந்தோஷம். இதை யாருக்குமே இனி என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதாங்க அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம வந்து டேஸ்ட் பண்ண பழகணும், டேஸ்ட் பண்ண பழகணும். ஆண்டவர் காற்று கடல் அடித்ததான் அவர் எழும்பி ஏ அமைதலர்னு சொல்லி திருப்பி போட்டு தூங்கியிருக்கலாம். அவர் அங்கே தூங்குகிறவரை அவரை காண்பிக்கவில்லை, அவருக்கு இது ஒரு விஷயம் இல்லைன்னு காட்டுறார். அவருக்கு விஷயமே நீ விசுவாசத்தில் வளரணும். அவரை உடனே இப்படி பார்க்குறார், அற்ப விசுவாசிங்கிறார். இவங்கெல்லாம் இப்படி கொண்டளிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. தேவ சமூகத்தில்